பிரைஸ் லா சேனல் 10 வியூவர்ஸ் இந்த நேரத்தில் கூட இந்த வேர்ட் ஆஃப் கார்டு என்ற நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த வேர்ட் ஆஃப் கார்டு நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாக யாராவது இந்த வேர்ட் ஆஃப் கார்டு நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு, தினமும் காலை 9 மணிக்கு சேனல் 10 ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் இது லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய சகோதரர்கள் வேதத்தினுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி உங்களுக்காக ஜபம் செய்வார்கள். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 29:11 11 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் யாரை குறித்து நீங்கள் சொல்கிறாரு? உங்களையும் என்னையும் குறித்ததான நினைவுகளை தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடியதான மனிதர்களுக்கு என்ன பயம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக பயங்கள் இருக்கலாம், ஆனால் பெரியதான ஒரு பயம் அவங்க இருதயத்தில் என்னவாக இருக்கிறதுனா ஃப்யூச்சரை குறித்ததான பயம். ஸோ நம்முடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகுதுன்ற பயம் இன்றைக்கு வாழக்கூடிய அநேக மனிதர்களிடத்தில் இருக்கிறது. நம்மளுடைய எதிர்காலத்தில் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது போல தான் எதிர்காலத்தில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அல்லது கவலைப்பட்டு கொண்டு இருப்பனா அப்படின்ற ஒரு பயம், அல்லது இப்போ கவலைப்படுறவங்களுக்கு எதிர்காலத்தில் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அல்லது என்னுடைய நிலைமை இப்போது இருக்கிறது போலவே எதிர்காலத்திலையும் இருக்குமான்ற ஒரு கவலை. ஸோ இப்படிப்பட்டதான அநேக பயங்கள் நம்ம இருதயத்தை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. இந்த பயம் யார் கொண்டு வந்து தருவான்னு பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் பயத்தை ஏற்படுத்துவான். எதற்காகனா, பயம் ஒரு ஒன்ஸ் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துட்டான், அந்த பயத்தை என்ன பண்ணுவான் அவன், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி பெருசாகிடுவான். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பயத்தினாலேயே நம்ம நிறைய காரியத்தை செய்ய மாட்டோம். இது நம்ம எதிர்காலத்துக்கு ஆபத்தாக மாறிட போகுதுன்ட்டு நிறைய காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ இப்படிப்பட்ட பயங்களை பிசாசு நமக்கு தந்து முடக்கிட பார்ப்பான். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும், நான் 12 வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போன பொழுது என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான அநேக பயமும் கவலையும் என்னுடைய இருதயத்தில் எழும்பினது. ஸோ நான் பொது தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே என்னுடைய இருதயம் முழுவதுமே என்னுடைய எதிர்காலத்து குறித்ததான ஒரு சிந்தனையும் கவலையும் பயமும் தான் அதிகமாக இருந்தது. நான் இப்படி ஃபெயில் ஆகிட்டேன், என்னால் தொடர்ந்து எக்ஸாம் எழுத முடியல, என்னை எழுதினாலும் நான் ஃபெயில் ஆகி போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு, நான் எழுதினாலும் ஃபெயிலாக போயிடுவேன்ற எனக்கே ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை ஒரு பயத்தினால என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும், நான் இப்படி படிக்கலையே, நான் எதிர்காலத்தில் என்ன வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு பயமும் கலக்கமும் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. ஸோ ஒரு நாள் நான் ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் இருந்தப்போ, ஒரு நாள் ஜபத்தில் கர்த்தர் என்னோடு கூட வசனத்து மூலயமா பேசினாங்க, நீ என்ன பண்ணு, திரும்பவும் எக்ஸாம் எழுது என்று வசனத்து மூலயமா பேசினபோது, நான் மீண்டுமாக அந்த அட்டன் பண்ண 12th எக்ஸாம் நான் அட்டன் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்தார். வெற்றியை தந்த உடனே நான் காலேஜ் அப்ளை பண்ணி ஒரு டிகிரி முடிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபையும் இறக்கவும் பாராட்டினார். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சர்டன் பீரியட்ல நமக்கு ஒரு தோல்வியை கண்ட உடனே நமக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். எதிர்காலத்தை குறித்ததான பயம், இந்த தோல்வியினாலே என்னுடைய எதிர்காலம் எப்படியாய் மாறப்போகுதுன்ற பயம், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பயம் அவங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டதான பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இப்படி எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்று தெரியாது, அது குறித்ததான பயம் எனக்கு அதிகமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திகழாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று இயேசையா 41:10 சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்லையா? இந்த வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் என்னோடு கூடவும் பேசினார். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு நீங்கள் இருப்பீங்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நீ பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகழாதப்பா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி சகாயம் உனக்கு பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். ஸோ கர்த்தருக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமான எதிர்காலமாக இருக்கும். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயமே நமக்கு இருக்காது. ஸோ அன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன், அந்த ஜபம் செய்தப்போ, என்னுடைய எதிர்காலம் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டு, நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது என்னை 12th பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார், டிகிரி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார், இன்னைக்கு நல்ல ஒரு வேலையில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்.
நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தை அவருடைய சித்தத்தின்படி அவர் திட்டமைத்துக் கொள்வார். ஸோ நம்ம முதலாவது வாசித்தது போல நம்மளை குறித்ததான நினைவுகள் கர்த்தர் எப்படியாய் வைத்திருக்கிறாராம், தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளால் அவர் வச்சிருக்கிறாராம். அந்த நினைவுகளாலன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையின் எதிர்காலமும் இருக்கும். ஸோ நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்குள்ளே நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தருக்காக வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதமான முடிவுகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஸோ நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் உரிமையாக்கி ஜபிக்கணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சமர்ப்பணிக்கிறேன் சப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்ததான பயத்தை நீங்க எடுத்து போடுங்க. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யும் போது நிச்சயமாக அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதமாக மாறும். ஸோ நம் இப்போ இது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா தகப்பனை? இந்த வேலையில் கூட இயேசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனை அந்த எதிர்காலத்தை குறித்ததான பயத்தை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனை. இயேசப்பா அவங்களுக்குள்ளே இருக்கிற தகப்பனே அந்த கலக்கமும் பயமும் இயேசப்பா பிசாசானவன் விதைச்சு வச்சிருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் நீர் பிடுங்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். நசுரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால தகப்பனே அவங்களுடைய இயேசப்பா எதிர்காலம் தகப்பனே ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. இப்போ இது கூட என்னோடு கூட சேர்ந்து சொல்றீங்களா, யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க தகப்பனே. யாரெல்லாம் தகப்பனே இயேசுப்பா அவங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க இது முதல் கொண்டு தகப்பனே இயேசுப்பா டேக் ஓவர் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வல்லமையின்படி அவங்களுடைய தகப்பனே எதிர்காலத்தை நீர் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நீ தகப்பனை முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே இயேசுப்பா. அவங்களை தகப்பனை எதிர்பார்த்திருக்கிற அந்த தகப்பனை ஒரு ஆசீர்வாதமான தகப்பனை எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறேன். அந்த பயத்தை எடுத்து போடுங்க தகப்பனே இயேசப்பா. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவலையும் பயத்தையும் கலக்கத்தையும் நசுரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீர் இப்பொழுது எடுத்து போட முடியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலையில கூட தகப்பனே நீங்க அவங்களை ஆசீர்வதிச்சிட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. தகப்பனே நீங்க ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவங்க எதிர்காலத்தை நீ தகப்பனே உமக்கு சுத்தமானவைகளை போல தகப்பனே நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யாரெல்லாம் தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ அவங்க யாவரின் மீது உங்களுடைய கரம் இப்போது அமரட்டும் ராஜா. அப்படி செய்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வசனத்தை உரிமையாக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் இந்த வசனத்தை உரிமையாக்கி வாக்கு தத்தமாக நீங்கள் இப்படி சொன்னீங்களே இயேசப்பா இப்படி வசனம் சொல்லியிருக்கிறதே. ஸோ என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேனே, என்னுடைய எதிர்காலம் உமக்கு சித்தமானதுபடி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.